ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். பல்வேறு விதமான இடையூறுகள், தொற்று நோய்கள் என்று உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற சூழ்நிலையிலே கடவுளை நாங்கள் உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிற பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனை தெய்வீக பிரசன்ன நிறைவாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக எழுந்து நின்று பாமாலையில் பாடலை பாடுவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 1-13 முடிய. யாத்ராகமம் 3 வசனங்கள் 1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The second reading is taken from the epistle of Paul to the Galatians, chapter 5, verses 1 to 12. Galatians, 5th chapter, the first 12 verses. Stand fast, therefore, in the liberty wherewith Christ hath made us free, and be not entangled again with the yoke of bondage. Behold, I, Paul, say unto you, that if ye be circumcised, Christ shall profit you nothing. For I testify again to every man that is circumcised, that he is a debtor to do the whole law. Christ is become of no effect unto you, whosoever of you are justified by the law. Ye are fallen from grace. For we through the Spirit wait for the hope of righteousness by faith. For in Jesus Christ, neither circumcision availeth anything, nor uncircumcision, but faith which worketh by love. Ye did run well. Who did hinder you that ye should not obey the truth? This persuasion cometh not of him that called you. A little leaven leaveneth the whole lump. I have confidence in you through the Lord that ye will be none otherwise minded. But he that troubleth you shall bear his judgment, whosoever he be. And I, brethren, if I yet preach circumcision, why do I yet suffer persecution? Then is the offense of the cross ceased. I would they were even cut off which trouble you. Here endeth the second lesson. Praise be to you, O God. Vasikkumbadiyaga kurikkappatta suvisesha veda vakyam. லூக்கா 13 அதிகாரம்
பத்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் உடைய லூக்கா 13 அதிகாரம் 10 வசனம் முதல் 17 வசனம் உடைய ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது துளுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தாய். ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதி தியானமுடைய சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நாம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், கொரோனாவைரஸ் மூலமாக கண்ணுக்கு தெரியாத இந்த தொற்று நோய் அநேக இடங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே உலக சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சுகாதாரத்துறை, தமிழக அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய ஆலயங்கள், மக்கள் பொது இடங்களில் கூடுவதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படினாலே நாம் நம்முடைய ஆராதனைகள் அனைத்தையும் ரத்து செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனை காணொளி மூலமாக நமக்கு ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கின்ற திரு ஸ்டாலின், திரு ரிச்சர்ட், திரு ராபின் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, விசேஷமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று எங்களுடைய சேகரக்குழம் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்த தொற்று நோய்க்கு நாம் ஏழை எளிய மக்களுக்கு எவ்வண்ணமாக நாம் உதவி செய்யலாம் என்று நாம் யோசித்து கொண்டிருந்த போது, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு மாஸ்க் வாங்கி கொடுக்கலாம் என்று சேகரக்குழு தீர்மானித்தோம். அப்பொழுது திரு ஆபிரகாம்
சகும் தம்பி சொன்னார், நான் மிக குறைவான விலைக்கு வாங்கி தருகிறேன் என்று சொன்னார். ஆகவே 18 ரூபாய் 1000 மாஸ்க் வாங்கலாம் என்று முடிவு செய்தோம். நாங்கள் அனைத்து கூட்டத்தை முடித்துவிட்டு நாம் என்னுடைய அறைக்கு வந்தபோது நம்முடைய ஆலய பணியாளர் பல்வேந்தர் 2 பேக்குகளை தூக்கி கொண்டு வந்தார். என்ன அப்படின்னு கேட்கும்போது 450 மாஸ்க் திரு சுந்தர் சிங் அவர்கள் நமக்கு இலவசமாக வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். கடவுள் எப்பொழுதும் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்பதை ஒரு சில நிமிடங்களில் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். அதை சனிக்கிழமை அன்று நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கின்ற புதுநகர், இந்த புதுநகரில் இருக்கிறவர்கள் அனைவரும் அவர்கள் திருவல்லிக்கேணி கோஷா மருத்துவமனைக்கு முன்பாக குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அரசாங்கம் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. ஏறக்குறைய 60 குடும்பங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த மாஸ்க் சனிக்கிழமை அன்று விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆராதனையிலே கடவுளுடைய வார்த்தையை இன்னும் சிறப்பாக நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். டிட்ரிச் போனாஃபர் என்கின்ற ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு போதகர், கத்தோலிக்க மதகுரு, இறையல் சிந்தனை உடையவர். அப்படிப்பட்ட அவர் 1932 வாக்கிலே ஹிட்லர் அவர்கள் மூலமாக யூத மக்களை அழித்து கொண்டிருந்த ஒரு சமயம், அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனால் டெட்ரிச் போனாஃபர் இயல்பாகவே அவர் எதிர்த்து போராடக்கூடிய குணம் கொண்டவர். ஆகவே ஹிட்லர் அவர்கள் எதிர்த்து அதிகமாக திருச்சபையில் பேசி கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பெற்றோர் நண்பர்கள் எல்லோரும் அவரை அமெரிக்கா தேசத்திற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வச்சிட்டாங்க. அமெரிக்கா தேசத்தில் இருக்கின்ற ஜெர்மன் மொழி பேசுகின்றவர்களுக்கு போதகராக போயிருக்கிறார். தன்னுடைய ஆலயத்தில் முதல் முறையாக அவர் அருளுரையாற்றும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் ஏன் இங்கு வந்தேன் என்று எனக்கு தெரியல, நான் வந்தே இருக்கக்கூடாது. ஜெர்மனில் என்னுடைய நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லர் மூலமாக இன்றைக்கு திருச்சபைகள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிற ஒரு சூழலிலே அவர்கள் மட்டும் கஷ்டப்படட்டும் என்று சொல்லி நான் இங்கு வந்திருப்பது ஒரு முட்டாள்தனமான ஒன்று. ஆகவே நான் இன்று மாலையே நான் என்னுடைய சொந்த நாட்டிற்கு போக முடிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு போனாஃபர் அவர் புறப்பட்டு ஜெர்மன் தேசத்துக்கு வந்தார். ஹிட்லர் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். 2nd உலகப்போர் முடிவுக்கு வருவதற்கு முந்தைய தினம் அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தந்திருக்கிற தலைப்பு விடுதலை அளிக்கக்கூடிய கிறிஸ்து. விடுதலை அளிக்கும் கிறிஸ்து என்ற தலைப்பின் மூலமாக பேச வந்திருக்கிறோம். ஒருவேளை செயின்ட் அகஸ்டின் இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது மிக சிறப்பான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். மேன் கேனாட் டூ வித்தவுட் காட், காட் கேனாட் டூ வித்தவுட் மேன் என்று சொல்லி, கடவுள் மனிதன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, அதே போல் மனிதன் கடவுள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்கின்றார். ஒருவேளை இன்றைய தினத்தில் இன்றைக்கு தினசரி நாளிதழில் வேட்டிக்கனில் இருக்கிற போப் அவர்கள் நம்மை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு விடுதலைக்கும் கிறிஸ்து 3 வேத பகுதிகள் நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது யாத்ராகம் 3:1-13. இதில் இருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்ன என்றால், அங்கே மோசே அங்கே ஓரேப் மலை மீது வந்து நிற்கிறார். அங்கே ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த செடி அது காயவில்லை, எரிந்து போகவில்லை. இது ஒரு அற்புதம். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை காணுகின்ற பொழுது, இது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறதே, நான் அந்த பக்கம் போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு துணிவோடு கூட போகின்றார். அப்படி போகின்ற அவருக்கு ஏன் கடவுள் இந்த காட்சியை காண்பிக்கின்றார்? ஏனென்றால் யாத்ராகம் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், 3 வசனத்திலே, ஒரு எகிப்தியன் அங்கே தன் இனத்தானே அடிக்கின்ற காணுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு மோசேயினால் சும்மா இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு இஸ்ரேல் மனிதன், ஒரு இஸ்ரேல் மனிதனை எகிப்தியன் அடிக்கிறான். ஒரு சொந்த மனிதனை இன்னொருத்தர் அடிக்கும் போது யாராவது பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அவர் ஒருவேளை அரசனுடைய மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு அது ஒரு துணிவு வருது, எப்படிடா என் மனுஷன் மேலே கை வைப்பேன் என்று ஓடோடி வந்து அந்த எகிப்தியனை அவர் கொன்று போடுகின்றார்.
ஆக அப்படிப்பட்ட ஒரு வீரம் சொரிந்த ஒரு மனிதன், தன் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவன், அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட ஒரு மனிதனை கடவுள் ஓரேபுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அங்கே எரிகின்ற நெருப்பை காண்பிக்கின்றார். ஆனால் அந்த முட்புதர் அழியவில்லை. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற மக்கள் பல்வேறு விதமான சுமைகளினால், கஷ்டங்களினால், அடிமை தனத்தினால் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் மக்கள் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனும் அதை கண்டும் காணாமல் போய்விடக்கூடிய மனிதன் அல்ல. எங்கே ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்தாலும் சரி, அநீதிகள் இருந்தாலும் உடனே துடிந்து கேட்கக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய உணர்வு அப்படிப்பட்ட அடக்குமுறைகள், வன்முறைகளை எதிர்த்து போராடுகின்ற சிந்தனைகள் இருந்தாலும் நாம் யாருமே அந்த களத்தில் இறங்குவதற்கு நாம் ரொம்பவும் தயங்குவோம். ஏனென்றால் அதனால் வருகின்ற பின் விளைவுகள் என்ன அப்படின்றத நாம் பார்ப்போம். சாதாரணமாக போய் நின்றுட முடியாது, நீதிக்காக போராட்டத்துக்காக போய் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் செய்தவர்களெல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். ஏனென்றால் 1972 இடியமன் தன் நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார். என்ன ஒரு சட்டம்? இருக்கின்ற ஒரே மாதத்தில் யாரெல்லாம் வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உகாண்டாவினுடைய இடியமின் அவர்கள், அதிபர் அவர்கள் சொல்லிட்டார். ஆனால் லூ அமின் அப்படின்ற ஒரு பேராயர், அவர் அந்த நாட்டினுடைய திருச்சபையினுடைய பேராயர், அவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏனென்றால் இந்தியர்கள் மூலமாக தான் இந்த உகாண்டா என்கின்ற தேசம் மிகப்பெரிய ஒரு தேசமாக செழிப்பு நிறைந்ததாக மாறியிருக்கிறது. ஆகவே மற்ற நாடுகள் இருக்கிறவங்களாம் கூட நீங்கள் அனுப்புங்க, இந்தியர்களை நாம் இங்கே வைத்து கொள்ளலாம் என்று அவர் துணிகரமாக அவர் பேசினார். ஆக அன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டார். அன்று இரவே அவர் கொல்லப்பட்டார். ஆக இங்கே கடவுள் மோசையை ஓரேபு மலையின் மீது கொண்டு வந்து நிறுத்தி வைக்கின்றார். அப்படிப்பட்ட சிந்தனை இரண்டு பேருக்குமே இருக்குது. கடவுளும் அந்த காட்சியை பார்க்குறார், அங்கே இருக்கின்ற அந்த முட்புதரும் அழியலை. இவர் அந்த அற்புதத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பக்கம் போகிறார். வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் காணுகின்ற அந்த பிரச்சனைகள், மக்கள் பார்க்குறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நாம் இங்கிருந்து பார்க்குறதுக்கு பதிலாக அவர்களோடு கூட சேர்ந்து அந்த பக்கத்தில் மறுபக்கத்துக்கு சென்று அவர்கள் படுகின்ற துயரத்தை காணப்பட வேண்டும். இதுதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. ஆக மோசே அந்த ஓரேவு மலையில் அவர் உடனே திரும்பி வந்துடலை. மாறாக அவர் என்ன பண்ணுறார் என்றால், அந்த சூழ்நிலையை காண வேண்டும் என்று மறுபக்கம் போகும்போது கடவுள் அவரோடு கூட பேசுகின்றார். ஏனென்றால் இந்த 3 7 வசனத்தை பார்க்கின்றோம். கடவுள் சொல்கிறார், அவருடைய கூக்குரலை நான் கேட்குறேன், அவர்கள் படுகின்ற துயரத்தை நான் பார்க்குறேன்பா, அவர்கள் அணிதினம் என்னை நோக்கி கூப்பிட்டுனே இருக்கிறான், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவி செய்யாமல் இருப்பேன்? ஆக உதவி செய்வதற்கு ஒரு மனிதன் எனக்கு வேணும். அது நீ தான், நீயே இந்த காட்சியை பார்க்குற, நீ தான் உன்னுடைய மனிதனுக்காக போராடினாய் என்று சொல்லி கடவுள் அவன் மீது அன்பு கூர்ந்து அந்த திருப்பணிக்காக அவர் அழைக்கின்றார். ஒருவேளை எபிரேயர் 4 பார்க்கும்போது அங்கே சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், மோசே தான் அரண்மனையில் வாழ்வதை காட்டிலும் தன்னுடைய மக்களுக்காக உயிரை கொடுப்பது மேன்மையானது என்று சொல்லி அதற்காக தன்னை அழைக்கின்றார். இரண்டாவதாக விடுதலைக்கின்ற ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், நாம் வாசி கேட்கப்பட்ட வேத பகுதியானது கலாத்தியர் 5:1-13 நாம் பார்க்கின்றோம். அந்த வசனங்களில் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், கலாத்திய நாடு என்பது எங்கிருக்கிறது அப்படின்னு நாம் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு அண்டோலியா என்கின்ற தேசத்தில் இருக்கின்றது தான் கலாத்தியா என்கின்ற ஒரு பகுதி. ஆக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:6 நாம் பார்க்கின்றோம். அங்கே பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஆசியாவுக்கு போகாதவாறு கடவுள் எங்களை தடுத்ததினால் நாங்கள் ஆசியாவினுடைய சிறிய ஆசியாவுக்கு பயணமாக நேரிட்டது. நாங்கள் எங்கே போனோம்? கலாத்தியா நாட்டுக்கு போகிறோம். கலாத்தியாவுக்கு போய் நாங்கள் அங்கெல்லாம் ஊழியெல்லாம் செஞ்சோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் இன்றைக்கு கலாத்தியா என்கின்ற அந்த திருச்சபையானது மாறி இருக்கிறது. ஆகவே அதற்காக அவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். ஆக எப்போ மக்கள் இப்போ வந்து ஒரு புதிய விடுதலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அப்படி என்றால், அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம்.
அப்படி என்ன அவங்க அடிமையாயிட்டாங்க? கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாக தான் முன்னேறி வந்தீர்கள், அப்படி இருக்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பின்வாங்குதல் எப்படி வந்தது? நீங்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா தான் முன்னேறி வந்தீங்க, ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு? கலாத்தியர் 3:1 அறிவிலியான கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? அறிவீனமான கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படி என்னவென்றால், கலாத்தியர் 5:3 நாம் பார்க்கின்றோம், மிக முக்கியமான பிரச்சனை, அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது முதல் பிரச்சனை. ஆக விருத்த சேதனத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, அங்கே யூதர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. யூதர்களுக்குள்ளாகவே ரெண்டு நிலம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் மூலமாக நமக்கு விடுதலை உண்டு என்று நம்புகின்ற யூதர்கள். ஆக இங்கே பவுல் வந்து கலாத்திய நாட்டுக்கு போயிட்டு ஊழியெல்லாம் செஞ்சு வந்துட்டார். ஆனால் மாறாக மற்றொரு குரூப் போகிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:6 பாரேசு என்னும் ஒரு போலி இறைவாக்கினர் கலாத்தியாவுக்கு போயிட்டு சொல்கிறார், இல்லை விருத்த சேதனெல்லாம் மிக முக்கியமானது, ஆகவே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாறிட்டாங்க. அது மாத்திரமல்ல, மக்களுக்கு இன்னொரு விஷயம் வருது. கலாத்திய 4:10 நாள், மாதம், காலம் போன்ற ஆண்டுகளை குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை வருது. இல்லை எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒன்று இருக்குது, ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது, இதன்படி தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து திசை திருப்பி மூட நம்பிக்கையில் வளர வச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மக்களுக்கு எழுதுகிறார். இந்த நற்செய்தி எனக்கு சுயமாக வந்தது அப்படின்றத அவர் சொல்கிறார். கலாத்தியர் 1:11 நான் பெற்றுக்கொண்ட நற்செய்தியானது எந்த மனிதரிடமிருந்து வரவில்லை, அது இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒன்று. ஆகவே கலாத்தியரே, நீங்கள் ஏன் இப்படிலாம் போயிட்டீங்க? உண்மையாகவே விருத்த சேதனத்தின் மூலமாக ஒரு மனிதன் விடுதலை பெற முடியுமா? அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை காண முடியுமா? ஆக யார் விடுதலை அளிக்கக்கூடும் என்று அவர் சொல்கிறார். 3வதாக நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியான லூக்கா 13:10-17 நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக அந்த ஓய்வு நாள் அன்று இயேசுவானவர் ஒரு ஜபாலயத்தில் அவர் நின்று பேசி கொண்டிருக்கும்போது, அந்த ஜபாலயத்தில் 18 காலமாக சுகவீனமாக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உடனே தான் நிறுத்தினதெல்லாம் பேசினால் நிறுத்திட்டு அந்த பெண்ணை பார்த்து, உன்னுடைய பாவம் நீங்கி போய்விட்டது, நீ என்ன பண்ணலாம், நீ போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த மக்கள் எல்லோருக்கும் பெரிய கோபம் வருது. என்னன்னு சொல்கிறாரா, அந்த யூதத்தில் இருக்கின்ற பரிசேயன் சதுசேயர்கள்லாம் உங்களுக்கு தான் 6 இருக்குதுல்ல, அந்த 6 போய் நீங்கள் வேலை செய்யலாமே, ஏன் இன்னைக்கு ஓய்வு நாளில் வந்து நீ ஏன் இப்படி வந்து நீ சுகத்தை கொடுப்ப அப்படின்னு சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ இயேசுவான சொல்கிறாரு 16வது, ஒருவேளை உங்களுடைய ஆடு மாடு ஏதாகிலும் ஒன்று கீழே விழுந்துடுச்சு அல்லது பள்ளத்தில் விழுந்துடுச்சு, அதை தூக்கி விட மாட்டியா? அது தூக்கி விடாமல் போயிடுவியா? அப்போ அது காட்டிலும் ஒரு மனிதன் வந்து அவ்வளோ கொடுமையானவனா, அவ்வளோ பெரிய ஒரு பாவம் செஞ்சவனா, அவனை ஏன் அந்த மாதிரிலாம் நீ வைக்கிற யோசிக்கிற? அப்போ உன்னுடைய ஆடு மாட்டை மட்டும் நீ என்ன பண்ணுற, பள்ளத்திலிருந்து தூக்கி தண்ணி காட்டி நீ வைக்கிறியே, ஒரு அன்பானவர்கள். ஏன் என்றால் அங்கே இயேசுவானவர் சொல்கின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அவர் சொல்கிறாரு 13:14 இவளும் ஆபிரகாமின் மகளாக இருக்கிறாள். இவளும் ஆபிரகாமின் மகள். ஏன் என்றால் இந்த இஸ்ரேவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அடிப்படையான சிந்தனை என்னவென்றால், யோவான் 8:33 நாம் பார்க்கின்றோம், நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர். நாங்கள் யார்?
டிசன்டன்ஸ் ஆஃப் ஆப்ரகாம், நாங்கள் வந்து அவருடைய பாரம்பரியில் நாங்கள் வந்தவங்க, கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் இந்த பெண்மணி கூன் விழுந்து போயிட்டு நோய் நொடியில் கிடக்கிறா. ஆக அவள் சுகவீனமாக இருக்கிறாள் என்றால் காரணம் என்னவென்றால் அவள் ஆபிரகாமினுடைய சந்ததியிலே வந்தவள் அல்ல. ஒரு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தோடு கூட நாம் இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கொனோரோ வைரஸ், பணக்காரன் ஏழை, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் ஆசிய நாட்டை சேர்ந்தவன் அல்லது நான் ஐரோப்பா நாட்டை சார்ந்தவன் என்ற விதி விலக்குகள் இல்லாமல் எல்லோருக்கும் தாக்கக்கூடிய ஒரு நோயாக மாறியிருக்கிறது. ஆக அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாம் பார்க்கும்போது, ஆக நாம் அனைவருமே ஆபிரகாமினுடைய பிள்ளைகளா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆக நம்முடைய பிரதமர் சொன்னது போல அறிவியல் தோற்று போய்விட்டது. இன்றைக்கி சயின்ஸ் வந்து ஃபெயில் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அதுக்கு வேண்டிய ஒரு மாற்று மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லையே. இன்றைக்கு உலகம் 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடித்திருந்தாலும் இன்றைக்கு மனித ஆற்றலினால் இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம கிட்டத்தில் இல்லை. ஆக அதனை காட்டிலும் மாபெரும் ஆற்றல் கொண்டிருக்கின்ற கடவுளால் மட்டுமே முடிகின்ற காரியம் என்று இன்றைக்கு எல்லா மனிதர்களும் இன்றைக்கு கடவுளை சார்ந்திருக்கின்ற ஒரு வாழ்வாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஆக நாம் எதை தொடர்றது, எதை தொடக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியாக மாறியிருக்கிறது. ஒரு அன்பானவர்கள், ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த யூதர்கள் தாங்கள் அனைவருமே ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆக இரண்டாவதாக, ஓய்வு நாளில் குணமாக்கலாமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 22-24 வசனங்களை பார்த்துக்கும்போது அங்கே ஒரு ஓய்வு நாள் அன்று இயேசுவானவர் குணம் கொடுக்குறார். ஒரு பெரிய சண்டை வருது. பரிசேயர்கள் அங்கே மறை நூல் அறிஞர்கள்லாம் வந்து தர்க்கம் பண்ணுறான். அப்போ இயேசுவானவர் சொல்கிறாரு, விருத்த சேதனம் யாருடைய காலத்தில் வந்தது அதை சொல்லு அப்படின்றார். ஆபிரகாமின் காலத்திலிருந்து வந்ததா, மோசேயின் காலத்திலிருந்து வந்ததா? அப்போ அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். நம்ம என்னன்னு சொல்கிறது, ஆபிரகாமின் காலத்திலேருந்து வந்ததுன்னா அப்புறம் எதுக்கடா மோசேயின் சட்டம் வச்சுருக்கிறேன்னு சொல்வார். மோசேயின் சட்டம் என்ன சொல்லுது? ஆக அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அவனால் பதில் சொல்ல முடியும். அப்போ இவர் அதை தான் நான் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் விருத்த சேதனை நீங்கள் எப்போ பண்ணுறீங்க? ஒருவேளை ஒரு குழந்தை வந்து பிறக்குது, 1ஆம் தேதி பிறக்குது, அந்த குழந்தை 8ஆம் நாள் அன்று என்ன பண்ணணும், கோயிலுக்கு கூட்டின்னு போகணும். நீ எங்கே கூட்டின்னு போனோம், நீ உன்னுடைய தொழுகை கூடத்துக்கு கொண்டு போகணும். அங்கே அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இது உன்னுடைய மோசேயினுடைய சட்டம், ரைட்? இந்த மோசேயின் சட்டம்னா சொல்ல, ஆக தான் இயேசுவானவர் லூக்கா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கின்றோம், அந்த குழந்தையை 22வது வசனத்தில் பார்க்க, அந்த குழந்தையை அவர்கள் சுத்திகரிப்பு செய்வதற்காக தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள். லேவியராகவும் 12வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 8ஆம் நாள் அன்று உன்னுடைய ஆண் குழந்தை சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும். இப்போ இயேசுவானவர் என்ன கேட்குறாரு, ஒரு 8வது நாள் அன்று ஒரு குழந்தை பிறந்து 8வது நாள் ஆகுது, அன்னைக்கு வந்து ஓய்வு நாள், அந்த குழந்தையே கோயில் கூட்டின்னு வராங்க, நீ விருத்த சேதனை செய்வியா செய்ய மாட்டியா? அப்போ இருக்கிற பரிசெய்ய அங்கே இருக்கிற மறைநூல் அறிஞர்கள்லாம் முழிக்கிறான். அவர் கேட்குறது நியாயம்தானே, எந்த வேலையும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிற, அப்போ 8வது நாள் அன்று ஒரு குழந்தை 8வது நாள் அன்று கூட்டின்னு வரும்போது நீ விருத்த சேதனை செய்கிறியா இல்லையா? செய்கிறில்ல. அப்போ இந்த சட்டை எப்போ வந்தது அதை சொல்லு. ஆபிரகாமின் காலத்திலிருந்து வந்ததா, மோசேயினுடைய காலத்திலிருந்து வந்ததா, எனக்கு பதில் சொல்லு. அப்போ ஆபிரகாமின் காலத்தில் இருந்ததுன்னா அப்போ மோசேயின் சட்டை எதுக்குன்னு அவர் கேட்பார், அவருக்கு தெரியும். அப்போ மோசேயின் காலத்தில் தான் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஆபிரகாமின் சந்ததின்னு நீ எப்படி உன்னை சொல்லிக்கிற? ஆக அப்படிப்பட்ட மக்கள் மூட பழக்க வழக்கங்களில் ஒரு உண்மையான ஆன்மீகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்கே இயேசுவானவர் சொல்லுகின்ற அற்புதமான செய்தியை பார்க்கின்றோம், இவளும் ஆபிரகாமின் மகளாக இருக்கிறாள். ஆக நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள், நாம் அனைவருமே கடவுளால் குரிய பிள்ளைகள், இதில் வேறுபாடுகள் ஏதும் இல்லை. ஒருவேளை அன்பானவர்களே, அதே நிகழ்வு தான் நான் லூக்கா 19ஆம் அதிகாரம்
ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கின்றோம். அங்கே சகேயு புறக்கணிக்கப்பட்ட மனிதன், அவனும் ஒரு யூதன் தான். இயேசுவான சொல்ல சகைவை இறங்கிவா, நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறான், இவர் பாவிகள் இடத்துல போய் தங்க போகிறாரு. ஆனால் இயேசுவான சொல்கிறாரு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் மகனாக இருக்கின்றான். ஒருவேளை கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள், இன்றைக்கு கடவுள் விடுதலை அளிக்கக்கூடியவர். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், பயம் நமக்கு அனைவருக்குமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு, வேறுபாடு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வேட்டிக்கனில் சொல்கிறாங்க, 83 வயதான போப் அவர்கள் கூட சுகவீனமாக இருக்கிறாரு. போப் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் அரை மணி நேரம் பைபிள் படிங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி நான் வர வழியில் பார்க்குறேன், அந்த மசூதியில் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு எழுதி போட்டு வச்சுருக்கிறான். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட சுகவீனம் இருந்தால் நாம் அவர்களை நேசிப்போமா, அவங்களை எட்டி கூட பார்ப்போமா, அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் கூட நம்மளால் செய்ய முடியுமா, இல்லை நாமளே கொண்டு போயிட்டு அவளை மருத்துவமனையில் தனிமையான இடத்துல அடைச்சி வைப்போமா? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி தான். ஆக நோய் ஒன்று இருக்கின்ற பொழுது அதை இன்றைக்கு அறிவியல் அதனால் மேற்கொள்ள முடியவில்லை, அறிவியல் தோற்று போய்விட்டது. ஆனால் கடவுள் தோற்கப் போவதில்லை, அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க நாம் அனைவருமே தோல்வியடையப் போவதில்லை. மாறாக இன்னும் இன்னுமாக அந்த இறைவன் நமக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து விடுதலை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்றைய உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழலிலே இறைவன் தாமே எங்களை பாதுகாக்கக்கூடியவர், எங்களை வழிநடத்தக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கை மென்மேலும் எங்களுக்கு அதிகரிக்க செய்திருக்கிறீர். அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, இந்த தொற்று நோய் அதிகமாக பரவாதபடி பாதுகாக்கும் சாமி, எங்களையே நாங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் நாங்கள் நேரத்தை செலவிட்டு கடவுளே நாங்கள் உம்மை முற்றிலுமாய் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தந்தரிட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்த்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பவித்து பிறந்தார், பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார், பரமத்துக்கேறி சர்வ வல்லமிழ பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், அவரிடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பசுதவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன், ஆமேன். விளம்பரங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துய மார்க்கு ஆலயத்தின் இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆராதனையில் கர்த்தருடைய செய்தியை நமக்கு வழங்கிய நமது ஆயர் அருட்பணி WSJ ரிச்சர்ட்சன் அவர்களுக்கு இறைமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள். இந்திய சுகாதாரத்துறை மற்றும் தமிழக அரசு அறிவுறுத்தலின்படியேயும் நமது தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயரின் சுற்றறிக்கையின்படியேயும் நமது ஆலயத்தில் மார்ச் மாதம் 31 வரை எல்லா ஆராதனைகளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை இறைமக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். கரோனா வைரஸ் தொற்று நோய் கண்ணுக்கு தெரியாமல் பரவி வருவதால் நமது ஆலயம் நகராட்சியின் வேண்டுகோளின்படி மறு அறிவிப்பு வரும் வரை ஆலயம் மூடப்பட்டிருக்கும். நகராட்சியின் சுற்றறிக்கை ஆலய விளம்பர பலகையில் போடப்பட்டிருக்கிறது. நமது ஆலயத்தின் பின்புறம் உள்ள 2 கிரவுண்டு நிலம் இடத்தை திருமதி அனிதா பிள்ளை 4 கோடி ரூபாய்க்கு நமது ஆலயத்திற்கு விற்பனைக்கு கொடுக்க முன்வந்துள்ளார்கள். அந்த இடம் நமது ஆலயத்திற்கு அதி அவசியமானதால் அந்த இடத்தை
பேராயரின் அனுமதியோடு வாங்கிட சேகரக்குழு முடிவு செய்துள்ளது. அதனை முன்னிட்டு உங்களுடைய உதாரத்துவமான நன்கொடைகளை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ₹50,000 அதற்கு மேல் கொடுத்து உதவிட கேட்டுக்கொள்கிறோம். 1,000 சேகரக்குழுவினரும் உங்களை உங்கள் இல்லங்களில் விரைவில் சந்திப்பார்கள். லெந்துக்கால வெள்ளி ஆராதனைகள் மற்றும் ஞாயிறு ஆராதனைகள் வழிபாட்டினை இறை செய்தியினை காணொலி மூலம் www.csisnmarches.com மற்றும் யூடியூபில் என் வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் இல்லங்களில் கண்டு மகிழ்ந்திட கேட்டுக்கொள்கிறோம். திரு சுந்தர் சிங் அவர்கள் 450 முகக்கவசம் வாங்கி கொடுத்துள்ளார்கள். அது அருகிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஆலயத்திற்கென்று ஆலயத்தின் மூலம் 1,000 முகக்கவசம் வாங்கப்பட உள்ளது. அது விரைவில் இறை மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கப்படும். அறிவிப்பின் இறுதியில் நமது சேகரக்குழு உறுப்பினரும் அரசாங்க பொது மருத்துவமனையின் மருத்துவருமான திருமதி லீனா மைக்கேல் அவர்கள் கரோனா வைரஸின் நோயின் தாக்கத்தை குறித்து விளக்கம் அளிப்பார்கள். பிறந்தநாள் திருமண நாள் இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்பர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். துக்கச்செய்தி, நமது திருச்சபையின் உறுப்பினரும் திரு முத்துக்குமார் அவர்களின் துணைவி திருமதி சகுந்தலா வயது 66 பாபு தெரு சிட்லபாகத்தில் வசித்தவரும் கடந்த 17ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவளது நல்லடக்கம் 18ஆம் தேதி மேற்கு தாம்பரம் கல்லறையில் நடைபெற்றது. திருமதி சகுந்தலா அவர்களின் நிலைவாழ்வுக்கு முன்னிட்டு துயரத்தில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளின் ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் இறைமக்கள் ஜபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இறைமக்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களையும் கடவுளின் பாதுகாவலையும் பெற்று வாழ்ந்திட வாழ்த்துகிறோம். www.csisnmark.com யூடியூப் ஆகியவைகளில் நமது ஆராதனையில் கண்டு மகிழ்ந்து நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து உதவிட கேட்டுக்கொள்கிறோம். வாரத்தில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறியவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளுக்காக பிரார்த்திக்கின்றோம். சாமி, ஒரு புதிய ஆண்டை நீரை தந்திருக்கிறீர். நீராகவே அவர்களுக்கு பரிபூர்ணமான சரி சுகம் பலன் தாரும். சாமி, விசேஷமாக கர்த்தருக்குள்ளாக நேத்திரையடைந்த திருமதி சகுந்தலா அம்மாவுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். அவருடைய மறைவு நிமித்தமாக கவலையில் ஆழ்ந்திருக்கின்ற அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவருக்கும் தெய்வீக சமாதானத்தை நீரை தந்து வழிநடத்தி வீராக. சாமி, விசேஷமாக கொரோனா தொற்று நோயின் மூலமாக உயிரிழந்திருக்கின்ற 10,000 மேற்பட்டவர்கள் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் இழந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சாமி, இந்த தொற்று நோயிலிருந்து நீரை எங்களை பாதுகாத்து கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். உட்காருவோம். நம்முடைய சேகரக்குழு உறுப்பினரும் அரசாங்க மருத்துவமனையில் பணியாற்றுகின்றவருமான டாக்டர் லீனா அவர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கொரோனா தொற்று நோயை குறித்து ஒரு சில விளக்கங்களை நமக்கு தருவார்கள். திருச்சபை மக்களாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு யாராகிலும் சுகவீனங்கள் ஏற்பட்டாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ டாக்டர் லீனா அவர்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவனமாக நம்முடைய சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி செல்வி டேவிட்சன் அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இன்று உலகம் முழுதும் பரவிக்கொண்டிருக்கும் பேண்டமிக்கான COVID-19 கொரோனா வைரஸ் நோயை பற்றி முக்கியமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கொடுப்பதனால் நீங்கள் நோய் வராமல் தடுத்துக்கொள்ளக்கூடிய வகைகளையும் நான் கூறுவதனால் உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ நடந்து கொண்டிருக்கும் நோய் வந்து இது ஒரு வைரஸ் நோயினால் வருது. இந்த கொரோனா வைரஸ் என்பது வந்து சாதாரணமாகவே நமக்கு இருமல் சளி வந்து கொண்டு வரக்கூடிய வைரஸ் இது. இது ரொம்ப வருடங்களாக உள்ளது. ஆனால் இப்போ இந்த வந்திருக்க இப்போ புதிய ஸ்ட்ரெயின் வந்து போன வருஷம்தான் ஒரு புதிய ஸ்ட்ரெயின் COVID-19 என்ற ஸ்ட்ரெயின் வந்து சைனாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு எல்லாம் தெரியும் வூஹான்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு. இது வந்து பல நாடுகளுக்கு பரவி பர்டிகுலராக சைனா, இட்டாலி, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு அதே மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம நிறையா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றி நமக்கு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து எப்படி பரவுது, இந்த வைரஸ் வந்து எப்படி பரவுது என்பதை தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் ஒருத்தருக்கு ஒரு இந்த வைரஸ் தொற்று நோய் இருந்தால் அவங்க இருமும்போது அவங்க சளியில் வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் சின்ன சின்ன சளி துளிகள் வந்து நம்ம மேலே பட்டாலோ இல்லாட்டி காற்றில் இருந்தாலோ இல்லது இந்த துளிகள் வந்து தரை சர்ஃபேசஸில் எந்த வெசல்ஸ்லையோ இல்லாட்டி பெஞ்சஸ் அந்த மாதிரி சர்ஃபேசஸில் இது இந்த டெபாசிட் ஆகி இந்த வைரஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வைரஸ் மனிதனுடைய உடம்பிற்கு வெளியே 8 மணி நேரம் உயிரோடு இருக்கக்கூடிய வைரஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வைரஸ் இந்த சர்ஃபேசஸை நம்ம கைப்படும் பொழுது இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்களுடைய கைப்படும் பொழுது அதன் மூலமாக அந்த கை நம்ம மறுபடியும் நம்ம முகத்தில் போய் வைக்கும் பொழுது அது வந்து நமக்கு நோயை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இதுக்காக தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோன்னா அடிக்கடி கை கழுவ வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுத்தப்படுகிறோம். ஸோ இப்போ அடுத்து இதோடைய விருலன்ஸ் என்ன? இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ ரொம்ப இது கொள்ளை நோயின்னு சொல்லி நம்ம எல்லோரும் பயந்துட்டுருக்கோம். பட் முன்னாடி வந்த பன்றி காய்ச்சலோ அந்த மாதிரி காய்ச்சல்களை விட இது வந்து இதோடைய மார்ட்டாலிட்டி அதாவது தீவிரம் வந்து கம்மி தான். ஆனால் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது இன்ஃபெக்டிவிட்டின்னு சொல்லுவோம், நோய் பரவும் தன்மை வந்து மிகவும் ஜாஸ்தியானது. ஸோ ஈஸியாக ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இது என்ன நடக்குது ஆக்சுவலாக உடம்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த நோய் உடம்புக்குள்ளே போனோடனே முதல்ல நுரையீரலை தாக்கம் செய்கிறது. ஸோ நுரையீரலில் உள்ள சின்ன சின்ன செல்ஸை எல்வியோலார் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த செல்ஸ் மேலே வந்து இது தாக்கி நுரையீரலில் வந்து நுரையீரல் விரிவடைய முடியாத ஃபைப்ரோசிஸ் மாதிரி இது தாக்கங்கள் வந்து ஏற்படுகிறது. ஸோ இதனால் என்னென்னா ஆக்சிஜன் நம்ம பாடிக்குள்ளே நம்ம ரத்தத்துக்குள்ளே போக முடியாமல் தடுக்கப்படுகிறது. ஸோ பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் ஆக்சிஜன் லெவல்ஸ் இந்த பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ரெண்டாவது இது தாக்கக்கூடிய இடம் வந்து இருதயம். ஸோ இருதயத்தில் மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இருதயத்திற்கு கோளாறு உண்டாக்கி இருதயத்தை ஃபெயிலியருக்கு கொண்டு போய் விடுது. அது மட்டும் இல்லாமல் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்து ஃபெயில் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், மொத்த இடத்துலையும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இதனால் மரணம் அடையக்கூடிய தன்மைகள் இந்த நோய் வந்து நிலைமைக்கு ஏற்படுத்தக்கூடும். ஸோ இப்போ இதோடைய சிம்டம்ஸ் என்ன, எப்படி இந்த நோய் தாக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னா, யூஸ்வலாக நமக்கு வரும்பொழுது இருமல் காய்ச்சல் வரும், இருமல் சளி வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த லெவல்லையே தான் நிற்கும், இருமல் சளி காய்ச்சல் இந்த லெவலில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நார்மலாக டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, சளிக்கு மருந்து கொடுப்பாங்க. ஸோ இதை சாப்பிட்டாலே நமக்கு வந்து நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 95% கிட்டத்தட்ட இவங்களுக்கு இது சரியாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸோ இதில் வந்து எந்த பெரிய லெவல் தாக்கமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் சில பேருக்கு ஒரு மேபி 2%, 3% அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது வந்து இன்னும் தீவிரமடைந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு இல்லை இருதயம் பாதிக்கப்பட்டு இது மரணத்துக்கு அளவுக்கு கொண்டு போக செல்லக்கூடிய வீரியம் வாய்ந்த நோயாக உள்ளது. ஸோ இதோடைய இன்குபேஷன் பீரியட், இப்போ நோய் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து நோய் வெளிப்படக்கூடிய டைம் எவ்வளோன்னு பார்த்தா 14 டேஸ் ஆகுது.
ஸோ நமக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து ட்ராவலர்ஸ் வெளியிலேருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணோம். கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுத்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜுரம் இருக்குது, சளி இருக்குதுன்னு பார்த்து அவங்கள தனியாக பிரித்து எடுத்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி இந்த நோய் இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து வீட்டில் 14 நாள் அவங்கள தனியாக இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருந்தார்கள். ஸோ இது ஒரு 2 வீக்ஸாக இதை வந்து நம்ம நோயை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடிந்தது. பட் இப்போ வந்து இந்த கரண்ட் ஸ்டேஜ், அதாவது 3வது வாரம், இந்த நோயில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்ம மக்களுக்கு நடுவே பரவி கொண்டிருக்கிறது என்பது தான் என்ற அச்சம் தான் உள்ளது இப்போது. ஸோ இப்போ வந்து டிராவலர்ஸ்ட்டை மட்டும் இல்லை, நம்ம காமன் பீப்புளுக்குள்ளே கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய சொசைட்டிக்குள்ளே, நம்ம சாதாரண மக்களுக்கு இடையே வந்து நோய் வந்து பரவி கொண்டு வந்திருக்கிறது என்ற பயம்தான் இப்போ ஏற்பட்டுள்ளது. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டங்களை எல்லாம் கலைத்து கொண்டிருக்கு. கூட்டங்கள்லாம் சேரக்கூடாது, ஏன்னா ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனால் ஒரு 100 பேர் தான் இப்போ 3/4 பேர் இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்கன்றனால கூட்டம் சேரக்கூடாது என்பதை கவர்மெண்ட் வந்து வலியுறுத்தி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, சினிமா தியேட்டர், மால்ஸு எல்லாத்தையும் அடைத்து விட்டாங்க. காலை ஜலாலி ஊட்டாச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இந்த 2 வீக்ஸ் வந்து கூட்டம் சேராமல் இருந்தால் நம்ம இந்த நோய் பரவுவதை தடுத்து நிறுத்தலாம், தாக்கத்தை குறைக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் கவர்மெண்ட் வந்து இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்போ நம்ம 3rd week ஆஃப் தி டிசீஸில், இந்தியாவுக்குள்ளே வந்ததுலேருந்து 3rd week இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக, இப்போது எந்த பேஷண்ட்டுக்கு இது தீவிரமாக ஆகக்கூடும், யார் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்னு யோசித்தோம்னா, ஒன்று வந்து ஏஜ் மோர் தேன் 60 இயர்ஸ், அடுத்தது ஏஜ் லெஸ் தேன் 3 இயர்ஸ். ஸோ மோர் தேன் 60 ஆர் லெஸ் தேன் 3க்கு தாக்கம் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். ரெண்டாவது, ஆல்ரெடி வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு வீசிங் பேஷண்ட்டோ இல்லாட்டி இருமல் சளி இருக்கக்கூடிய பேஷண்ட்டோ, இல்லைனா டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட், இல்லைனா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பேஷண்ட், இந்த மாதிரி ஆல்ரெடி சஃபர் பண்ணுற பீப்புள்கிட்ட இந்த நோயுடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நோய் பற்றி நம்ம என்ன பேசிக்காக கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு வந்து இப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இப்போ நம்மளே எப்படி பாதுகாத்து கொள்வது என்பது தான் இப்போ நமக்கு தேவையான விஷயம். ஸோ என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் நான் இதை நோய் நமக்கு வராமல் இருப்பதற்கு. ஸோ முக்கியமானது, ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது, கூட்டம் சேரும் இடத்திற்கு செல்லக்கூடாது. இந்த 2 வாரங்கள் முக்கியமாக நம்ம வீட்டிலேயே வந்து வீட்டிலேயே இருப்பது நல்லது. ரெண்டாவது டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் டயட், நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான், பாடியோடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியது. ஸோ நம்ம வந்து நல்ல ப்ரோட்டீன் டயட், எக்கு, நான்வெஜ் கூட வீட்டில் செஞ்சு சுத்தமாக எல்லாம் கழுவி செய்தால் எந்த பாதிப்பும் இல்லை. நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் மருந்தில் கொடுக்கப்பட்ட துளசி, மஞ்சள், மிளகு இதெல்லாம் சேர்த்து, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கொண்டு சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், ஏன்னா பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது கூட்டங்கள் இருக்கும், ஒருத்தர் அன்க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். ரெண்டாவது, ஏர் கண்டிஷனல், பெரிய குரூப் இருந்துச்சு ஏர் கண்டிஷன் ரூம் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, நமக்கு இருமல் சளி இருந்ததால் நம்ம வந்து மிச்சவங்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக நம்ம வந்து தனியாக ஒரு ரூமில் ஐசோலேட் பண்ணி இருந்துக்கணும். எந்த இது வந்து கொரோனா வைரஸோ ஏதோ சாதா வைரஸ்ன்னு நமக்கு தெரியாத சிச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் இது வந்து பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, இன்னும் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும். நமக்கு இருமல் சளி இருந்தால் நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். அடிக்கடி கையை கழுவ வேண்டும். ஸோ ஏன் கை கழுவ வேணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கையில் வந்து நம்ம மிச்சவங்க இருமி தும்முன அந்த வைரல் பார்ட்டிக்கல் சர்ஃபேஸில் புக்ஸ்லேயோ இல்லை வெசல்ஸ்லேயோ இருக்கும், அதை நம்ம தொடரும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் வருகிறது என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். நல்லா அடிக்கடி கிட்டத்தட்ட 10-20 வாட்டி கை கழுவ வேண்டும். தேவையில்லாமல் முகத்தையோ வாய்க்கோ கையை கொண்டு போகக்கூடாது. மாஸ்கை வந்து வெளியில் போகும்பொழுது நம்ம மாஸ்க் அணிவிக்கலாம். நம்ம சாதாரண 3-லேயர் மாஸ்க்கு, க்ரீன் கலர் மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு வாட்டி யூஸ் பண்ண மாஸ்க்கை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி மாஸ்க்கை வந்து ரிவர்ஸில் திருப்பி போடக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாம் வந்து சங்கீதம் 91:3 வாசிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். ஸோ நம்ம என்ன தான் நோய் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் விட, என்ன தான் பேண்டமிக் நடந்தாலும் அவ்வளோத்தையும் விட, நமக்கு கடவுளாக இருப்பவர் பெரியவர். அவர் நம்ம எல்லா கொள்ளை நோய்களிலிருந்தும் நம்மளை காப்பாற்ற வல்லவர். அதனால் நம்ம வந்து நம்ம எல்லோரும் அனைவரும் சேர்ந்து நாம் வந்து ஜெபம் செய்து இந்த நோயை மேற்கொள்ளும்படி நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் தகப்பனே நாங்கள் உம்முடைய கரத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரும் வாய்ப்பை நீ தந்திருக்கின்றீர். விசேஷமாக உதாரத்துவமாக காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொருவரும் நீரை பேர் பேராக ஆசீர்வதியும் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, உலகம் முழுவதுமாக நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரக்கூடிய பாக்கியத்தை தாரும். கடவுள் தாமே, இன்றைக்கு விலங்குகள் தகப்பனே சுகபத்திரமாக இருக்கின்ற வேளையிலே மனிதர்களாக நாங்கள் அவைகளை ஆட்கொண்டு தகப்பனை பேணி வளர்க்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றீர். ஆனால் அவை அனைத்தும் தலைகீழாக மாறியிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இறைவன் தாம் இந்த தொற்று நோய் அதிகமாக பரவாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். விசேஷமாக அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருப்பவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். தேவன் தாமே, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் மருத்துவர்களாக செவிலியர்களாக சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய கடுமையான உழைப்புகள் முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தாரும். அவர்களையும் நீரை பாதுகாத்திருளும் சாமி. இந்திய அரசும் எங்களுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் தகப்பனை எடுத்துக்கொள்ளுகின்ற அவருடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தாரும் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, இப்படிப்பட்ட ஒரு தேசிய தகப்பனே நோய் ஒழிப்பு காரியத்தில் நாங்கள் முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஒத்துழைப்பு தரும் நீரை அருள் தாரும். அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, இந்த ஆறுதல் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீரை பேர் பேராக ஆசீர்வதித்து கிருபையோடு வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவருமாக எழுந்து நின்று இந்த ஒரு பாடலை பாடுவோம்.